अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्पदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். ஒருவேளை அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அப்போ உங்களுடைய பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபோன் மூலியமாகவும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இல்லை நேரடியாக என்ன வந்து பார்க்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு உருவப்பட்டேன்னா அதுக்கும் நான் கண்டிப்பாக இந்த வேறு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்க. தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று முன்பதிவு செய்து கொண்டு எங்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 13 2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருத்து வருடம், ஆடி மாதம் 28 திருநாள், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, துவாதசி திதி. ஸோ துவாதசி திதி அன்னைக்கு ரொம்ப முக்கியமானது பாராயணம் பண்ணுறது. ஏகாதசி நிர்ஜல உபவாசம் இருந்திருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் கல்ல 7:30 சாப்பிட்றணும். முதல் சாப்பிட வேண்டியது, அதாவது எடுத்தோடனே ஃபுல் மீல் சாப்பிடக்கூடாது, வெறும் ஜூஸ் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் இல்லையா, ரசம் சாதம் சாப்பிடலாம், அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக ராமபிரானுடைய நட்சத்திரம். துவாதசி திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்களை, வேண்டுதல்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திதி. ஏகாதசி திதி அன்றைக்கி நீங்கள் வேண்டிக்கணும், நிறைவேறது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சுவாமிக்கு சாப்பாடு போடாமல் செய்யக்கூடியது, அதாவது நைவேத்தியம் பண்ணாமல் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப முக்கியமானதுன்ற நாளுடைய நட்சத்திர சூக்ஷ்ம பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா, குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகள், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலைகள், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய டென்ஷன், ப்ரெஷர், எக்ஸாம் ப்ரெஷர். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, மனம் மறந்துடுவாங்க. சில குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்லா பேசவும் சொல்லுவாங்க, எழுதவும் செய்வாங்க, எக்ஸாமில் போய் பெண் வைக்கும்பொழுது அது எழுத முடியாமோ ஏதோ ஒரு ட்ரபுள் அவங்களுக்கு, அந்த மனசு வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக என்ன பண்ணலாம், மேதாசூக்த ஹோமம் பண்ணலாம், மேதாசூக்த ஜபம் பண்ணலாம். மேதாசூக்த அப்படிங்கிறது கேட்டாவே போகிறோம், நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ஓரளவுக்கு இருக்குது, நான் எக்ஸாம் நல்ல குழந்தைகள் படிக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நீ கேட்கும் பொழுதே பெரிய அளவுக்கு கேட்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹயக்ரீவர் உபாசகம் பண்ணணும், ஹயக்ரீவருடைய சோஸ்திரத்தை படனம் பண்ணும். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே திவா தினம் நரம் முஞ்சன் திபா பாணி தரித்திரம் இவயோஷித்தோ, ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவே தியோ வதே தஸ்ய நிஸ்ஸர தேவானி ஜன்யு கன்யா பிரபாஹவது அப்படின்னு சொல்லி அந்த ஹயக்ரீவருடைய சோஸ்திரம் படனம் பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா சிம்பிள் ஒன் லைன், ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹஜக்ரீவ உபாஸ்மஹேத் அப்படிங்கக்கூடிய சோஸ்திரம் சொன்னாலும் சரி, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மானசிகமான ஒரு ப்ரெஷர் டென்ஷன் வந்து நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கல்வி பயிலக்கூடிய கற்பிக்கக்கூடிய அருமையான ஒரு தருணம் இந்த நாள்லேருந்து உருவாகும். ஸோ விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து சந்திராஷ்டம், சிறிதளவு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் ஸ்டில் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான தெய்வம்னு சொல்லக்கூடியது ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுறது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆன்லைன் மூலியமாக சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ப்ரீ கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு மிக மிக யோகமான நாள். பல முக்கியமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நீங்கள் உபதேசிக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய நாள், மனசுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்ல பெயர் பிராப்தம் எடுக்கக்கூடிய அருமையான நாள். ஒரு சில பேருக்கு முக்கியமான வண்டி வாகனங்கள் பிராப்தமாகக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது.
மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அபாரமான வெற்றி வாய்ப்புகள் தேடிவரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை நிறைய விஷயங்களை கணக்கு போட்டு டேட்டாவோட வலிச்சுவீங்க. அது பல பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ரொம்ப சாஃப்டாக பேசுவீங்க, ஆனால் லாஜிக்கலாக பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நல்ல அந்யோன்ய பாவகம் உண்டாகும். உங்கள் முகம் பார்த்தோன்னா அவ்வளோ லட்சணமாக இருக்கும். சந்தன பொட்டு வச்சுட்டு போங்க, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பத்து பேர் உங்களை மதிக்க கற்றுக்கொள்வாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக சில சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை உள்ளக்காக தின்பண்டங்கள் உணவு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது நகைகள்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இன்றைய நாள் முக்கியமான ஆபரணங்களில் ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஸ்டில் நம்மளுடைய விஷயங்களை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும்னு புரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முக்கியமான பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு சோர்வு கொஞ்சம் அசதி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விஸ்வரம்பு விஸ்வம்பரமூர்த்தியே நமகாங்கக்கூடிய சோஸ்தத்தை நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. விஸ்வக்ஷேன ஆராதனை பண்ணலாம், அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசி யா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனால் எதிராக நடக்காது, பயப்பட வேண்டியதில்லை. கம்யூனிகேஷனில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு முக்கியமான விஷயங்கள் பேசும் பொழுது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் கொடுக்கலாம். எதுவுமே முடியறதுக்கு முன்னாடி பேசக்கூடாது. அது மொபைலில் பேசும்பொழுது ஒரு காரியத்தை இன்றைய நாள் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக எது நடக்குமோ எது நடந்துட்டுருக்கிறதோ எது முடிய போகிறதோ அதுதான் பேசணும். அதை விட்டு தாண்டி பேசணும், அது நடக்காமல் போகலாம். ஆனால் கொஞ்சம் கவனம் காப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை தரும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக முக்கியமான நாள், மிக முக்கியமான நாள். எடுத்த காரியங்களாகட்டும் செயல்படுத்த வேண்டிய விஷயங்களாகட்டும் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு சாதகமாகும். நம்ம யார் எதிரியாக கன்சிடர் பண்ணுறோமோ அவங்க கூட நமக்கு சாதகமாகவும் வாரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரம் சிறந்து விளங்கும். பல பேர் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சில பேருக்கு முக்கியமான அங்கீகாரம் அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக சில நல்ல பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக மூணாம் பாவகத்துடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயணங்கள் மூலியமாக சில காரியங்கள் வெற்றி பெறும். முக்கியமான கம்யூனிகேஷன் மூலியமாக எழுத்து மூலியமாக தகவல் தொழில்நுட்ப கல்விகள் மூலியமாக நல்லது நடக்கலாம். ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணம் நடக்கும். யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் நடக்கும். நிறையா பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களை இன்றைய நாள் தவிர்க்கவே முடியாது. தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் காதல் கைகூடும், மனசு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ரெண்டாவது ஆன்மீக திருப்பயணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் இன்றைய நாள் வந்து குருமார்களுடைய சந்நிதிக்கு சென்று வருவது, குருமார்களை சந்திப்பது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிகப்பெரிய பொக்கிஷமான நல்ல புண்ணியங்கள் சேர்க்கக்கூடிய அபாரமான நாள்.
எந்த ஒரு காரியத்தையும் பண்ணும் பொழுது இது நமக்கு நடக்குமா இல்லையேங்கிற ஒரு கன்ஃபியூஷனே தேவை கிடையாது. இந்த நாளில் பொதுவாக எந்த ஒரு விஷயமே சர்வசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது. வேலைகள் அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் இந்த விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஜீரண கோளாறுகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் ட்ரபுள் வருது, கம்யூனிகேஷனில் ஒரு கேப் வருது, வண்டி வாகனங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவது, பயணங்களில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடந்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு தடைகள் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்யாணம் ஆகும். 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை பிராப்தம் இல்லை, 2ம் குழந்தை பிளான் பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறையா பேருக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி பெறுவீங்க. பல பேருக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, ஏஜென்சிஷிப் வச்சு நடத்தக்கூடிய பிஸ்னஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். அட்வொகேட்டாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு பொண்ணான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். மனசால பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உபாதைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடிவயிறு சம்பந்தப்பட்ட வலி வேதங்கள்ன்றதுனால் சரியாக போயிடும். ரொம்ப முக்கியமானது, வேலைக்குன்ற நாள் அப்ளை பண்ணிங்கன்னா முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் குழந்தை பிராப்தம் உண்டாகும். மனசுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். பொதுவாக பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் உண்டாகும். ஒரு கோவிலுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக ஏற்றமும் அனுகூலமும் நிறைந்த அருமையான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வந்து சந்தோஷங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நன்ன வெற்றி வாய்ப்புகள்லாம் தேடி வரும் ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள். பல முக்கியமான முடிவுகள்லாம் நமக்கு சாதகமாக நடக்குமான்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 100% நீங்கள் நினச்சது நினச்சபடியே நன்றாக நடக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா கணக்கச்சிதமாக பிளான் பண்ணி நடப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப பெரிய ஒரு ஏற்றத்தையும் பல பேர்னால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்னாகப்படுது, உண்மையாகவே சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் மிதுனம், 2வது துலாம், 3வது கும்பராசி அல்லது கும்பலக்னம். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் நம்பர் 1, நம்பர் 2 பார்த்திங்கன்னா மகரம், நம்பர் 3 வந்து கன்னி. எல்லாத்துலேயுமே சந்தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் மேஷம், 2வது தனுசு, 3வது சிம்மம். மற்றவங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு குண்வந்த ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.